குழந்தை இயேசுவின் சிறுமலராகிய புனித திரேசம்மாளினுடைய ஆசீரும் பெருவிழா திருநாள் நல்வாழ்த்துக்களும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக. என்னுடைய மனதிற்கு மிகவும் பிடித்திருந்த ஒரு காட்சி, தற்சமயம் சோஷியல் மீடியாவில் மிக வைரலாக பரவி கொண்டிருக்கின்ற ஒரு காட்சி. அந்த காட்சியோடு இன்றைய பெருவிழா மறை உரையை ஆரம்பிக்கலாம் என நான் ஆசைப்படுகிறேன். ஆசிரியர் தினத்திற்கு முன்பாக தற்செயலாக இந்த காட்சி சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருந்தது. பாடசாலை ஆசிரியர் தன்னுடைய வகுப்பிலே இருந்த ஒரு மாணவி சோர்ந்து போய் உடல் கலைப்போடு ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததை பார்த்து அந்த மாணவியிடம் கேட்கிறார், நீங்கள் சாப்பிட்டீர்களா? ஏன் ஒரு மாதிரிக்கு இருக்கிறீங்க? ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க? காலமாக சாப்பிட்டீங்களா? இல்லை டீச்சர். சாப்பாடு கொண்டீங்களா? இல்லை டீச்சர். ஏன் இல்லை? நேற்றைய நாள் தன்னுடைய அம்மா சீட்டு காசு கொடுக்க வேண்டி இருந்ததாம். அம்மாவினுடைய பணத்தோடு அம்மாவினுடைய சீட்டு காசையும் அம்மா கொடுத்தபடியினால் அம்மாட்ட காசு இல்லை டீச்சர், அதனால் சாப்பிடலை. அப்போ இரவு என்ன சாப்பிட்டீங்க? இரவும் நாங்கள் பக்கத்து வீட்டில் இருந்த ஆண்டி எங்களுக்கு கொஞ்சம் சோறு கொடுத்தாங்க, அதைத்தான் சாப்பிட்டோம் டீச்சர். அப்போ உங்களுக்கு இப்போ என்னென்று நீங்கள் படிக்க போகிறீங்க? இல்லை, அம்மம்மா காலம் வரும் ஸ்கூலுக்கு வாரத்துக்கு முன்னால் தண்ணிக்குள்ளே சீனியை போட்டு கலக்கி எனக்கு கொடுத்தார்கள், அதை குடித்து விட்டு நான் பாடசாலைக்கு வந்தேன் டீச்சர். உடனே அந்த ஆசிரியர் சக மாணவியை அழைத்து ஒரு உணவு பொதியை அந்த மகளுக்கு அந்த மாணவிக்கு கொடுக்கிறார்கள். இந்த காட்சி சோஷியல் மீடியாவில் நம்முடைய சகோதர மொழியிலே இடம்பெற்றிருந்தது, இன்றைக்கு வைரலாக பரவி கொண்டிருக்கின்றது, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அந்த காட்சியினுடைய இறுதி பகுதியிலே பௌத்த மதத்தைச் சேர்ந்த ஒரு மத குருவானவர், அவரோடு சேர்ந்த ஒரு சில குழுக்கள் அந்த காட்சியை பார்த்த பிறகு அந்த மாணவியினுடைய வீட்டிற்கு சென்று அந்த மாணவிக்கு தங்களால் முடிந்த உதவிகளையும் கல்விக்கு எதிர்காலத்திற்கு தேவையான உதவிகளையும் செய்திருந்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, உறவுகளே, இந்த மாணவியை போல் நமது நாட்டிலே பல இடங்களிலே பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் பார்த்தது ஒரே ஒரு மாணவி, உங்களோடு பகிர்ந்து கொண்டதும் ஒரே ஒரு மாணவிதான். அந்த மாணவிக்கு என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த பௌத்த மதத்தைச் சேர்ந்த அந்த மத குருமார் அவரோடு சேர்ந்த அந்த குழுக்கள் தங்களால் முடிந்த ஏதோ ஒரு உதவியை அந்த மாணவிக்கு செய்தார்கள். கண்டிப்பாக என்னுடைய விசுவாசம் என்னவென்றால் அந்த மாணவியினுடைய வாழ்வு ஒளிமயமாக மாறும். ஏனென்றால் இந்த மனிதர்கள் செய்தது சிறிய உதவிதான், சின்ன ஒரு ஹெல்ப். ஆனால் அந்த உதவி அந்த குடும்பத்திற்கும் அந்த மாணவியினுடைய வாழ்விற்கும் எதிர்காலத்திற்கும் கண்டிப்பாக ஒளிமயமாக மாறும். நாம் இன்று விழா எடுக்கின்ற நமது பங்கினுடைய பாதுகாவலி குழந்தை திரேசால் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை, Remember that nothing is small in the eyes of God. Do all that you do with love. கடவுளுடைய பார்வைக்கு முன்னால் எதுவும் பெரிதும் கிடையாது, சிறிதும் கிடையாது. கடவுளுடைய பார்வைக்கு முன்னால் அளவு கிடையாது. நீங்கள் செய்கின்ற காரியங்களை அன்போடு செய்யுங்கள், அன்போடு செய்யுங்கள். எத்தனை பேர் இந்த பங்கிலே வாழுகின்ற எத்தனை பங்கு மக்கள்
நானும் நீங்களும் செய்கின்ற விடயங்களை பணிகளை அன்போடு செய்கின்றோம். அன்பு என்றால் என்ன? அன்பு என்றால் என்ன? எல் ஓ வி லவ். அன்பு என்பதற்குரிய உண்மையான அர்த்தம் என்னை பொறுத்தவரையில், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரைவிலக்கணம் உண்டு, என்னை பொறுத்தவரையில் அன்பினுடைய உண்மையான அர்த்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தன்னலம் மறந்த அன்பு. புனித திரேசால், குழந்தை திரேசால் தன்னுடைய வாழ்விலே, தன்னுடைய குடும்பத்திலே ஆண்டவருடைய அன்பை தான் அவருடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து காட்டினார்கள். ஆண்டவருடைய அன்பை, ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள், தன்னலம் மறந்து அன்பு செய்யுங்கள். ஆனால் இன்று நான் மறுபடியும் கேட்கிறேன், எத்தனை பங்கு மக்கள் இந்த பங்கிலே நீங்கள் செய்கின்ற விடயங்களை அன்போடு செய்கின்றீர்கள்? அன்பு இல்லாவிட்டால் குடும்பத்திலே நிம்மதி இழந்து போய்விடுவீர்கள். அன்பு இல்லாவிட்டால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே நீங்கள் நிம்மதியை இழந்து விடுவீர்கள். ஏனென்றால் எல்லோருக்குமே அன்பு தேவை. கணவருக்கு மனைவியுடைய அன்பு தேவை, மனைவிக்கு கணவருடைய அன்பு தேவை, பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய அன்பு தேவை, ஆசிரியருக்கு மாணவருடைய அன்பு தேவை. இந்த உலகிலே பசியால் வாடுபவர்கள் அதிகம். அன்புக்காக இன்றைய காலகட்டத்திலே ஏங்கிக் கொண்டு கொண்டிருக்கின்ற மக்கள் அந்த பசியை விட அதிகரிக்கிறார்கள் என்று ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு ஆய்வு சொல்லுகிறது. பசியை விட அன்பிற்காக ஏங்குகிற மக்கள் இன்று அதிகமாக காணப்படுகிறார்கள். குடும்பத்திலே அன்பு இல்லாவிட்டால் பங்கிலையும் அன்பு இருக்காது. பங்கிலே அன்பு இல்லாவிட்டால் நம்முடைய விசுவாசம் ஆட்டம் ஆடி போய்விடும். அன்பிருக்கிற இடத்திலே தன்னலம் இருக்காது. மன்னிப்பார்கள், விட்டு கொடுப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், சகித்துக் கொள்வார்கள், பொறுத்து கொள்வார்கள். அன்பு இல்லாவிட்டால் சுயநலம் தலையிட்டு ஓங்கி வளர ஆரம்பிக்கும். அன்பு இல்லாவிட்டால் அகந்தை வரும். அன்பு இல்லாவிட்டால் இருமாப்பு வரும். அன்பு இல்லாவிட்டால் விட்டு கொடுக்க முடியாது. அன்பு இல்லாவிட்டால் பங்கு பங்காக இருக்காது. நம்முடைய பங்கை, அன்பை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்றால், இந்த பங்கு யாருடைய மனதையும் நான் புண்படுத்துவதற்காக சொல்லவில்லை, மார்க்கெட் மீன் விற்கின்ற ஒரு சந்தையாக மாறிவிடும். ஏன் தெரியுமா? நீங்க மீன் விற்கிற இடத்துக்கு போனீங்கண்டா அங்க என்ன செய்வாங்க? கூவாங்க. தங்களுடைய பொருட்களை விற்பதற்காக அந்த விற்பனையாளர்கள் என்ன செய்வாங்க? தங்களுடைய பொருட்களை சொல்வார்கள். இந்த மீன் 5000, பக்கத்தில் உள்ளால் இந்த மீன் 48000. ஏனென்றால் இவருடைய மீனை விட இவருடைய மீனை விலை குறைத்து சொல்கின்ற பொழுது வாங்குகின்ற மக்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். தன்னுடைய வியாபாரத்திற்காக கூவி கூவி சத்தம் போட்டு தன்னுடைய தொழிலை செய்வார்கள். மீன் மார்க்கெட்டில் அது அவர்களுடைய தொழில், அது சரி. ஆனால் பங்கிலே அன்பு இல்லாவிட்டால் நம்மளை நாம் அறியாமல் ஒரு கட்டத்திலே நானும் நீங்களும் அதை தான் செய்ய போகின்றோம். என்னை மார்க்கெட் பண்ணுவதற்காக, என்னுடைய பெருமையை காட்டுவதற்காக, நான் தான் இங்கு அரசன், நான் தான் இங்கு ராஜா, நான் வைப்பதுதான் இங்கு சட்டம் என்று என்னை காட்டிக்கொள்வதற்காக அடுத்தவருடைய வளர்ச்சியை நான் மட்டம் தட்டுவேன், அடுத்தவருடைய வளர்ச்சியிலே நான் தடையாக மாறுவேன். காரணம், உங்களுடைய பங்கினுடைய பாதுகாவலி குழந்தை திரேசால் சொல்கிறாள், அன்பு இல்லாவிட்டால். நீங்கள் செய்கின்ற விடயங்கள் சிறிதவையாக இருந்தாலும் பரவாயில்லை, பெரிய விடயங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அன்போடு செய்யுங்கள். அன்பிற்கு எல்லை இல்லை. அன்பிற்கு எல்லை இல்லை.
பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாள் நம்முடைய பங்கினுடைய வெஸ்பஸ் தினத் அன்று மிகவும் அழகான பூக்களோடு நம்முடைய பவனி இடம் பெற்றது. பல மக்கள் கூடி வந்தார்கள், பலர் நம்பிக்கையோடு செபித்தார்கள். நானும் பார்த்தேன், பவனி இந்த ஆலயத்தினுடைய வளவை சுற்றி வந்தது. புனித திரேசம்மாள் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தால் அந்த அழகு நேற்றோடு முடிந்து விட்டதா? அந்த பூக்களினுடைய நறுமணம் நேற்றோடு நின்று விட்டதா? அதுவல்ல பெருவுலா, அதுவல்ல திருவுலா. திருவுலா என்பது நாங்கள் விசுவாசிக்கின்ற நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலினுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்தை எனது குடும்பத்திலே, எனது தனிப்பட்ட வாழ்விலே ஒவ்வொரு வருடமும் நான் வாழ முயற்சிக்க வேண்டும். நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலி குழந்தை திரேசாலினுடைய ஆன்மீகம் என்னுடைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கின்ற காரியங்களை அன்போடு செய்யுங்கள். உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய இல்லற வாழ்விலே, நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களிலே நீங்கள் அன்பை கொண்டு வருகின்ற பணியாளர்களாக, சீடர்களாக மாறுங்கள். ஏனென்றால் இந்த பணி வெறுமனே குருக்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல, இங்குள்ள அருள் சகோதரிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு கிறிஸ்தவளும் கிறிஸ்துவனுடைய சீடராக மாறுகிறாள், கிறிஸ்துவனுடைய சீடராக மாறுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை பறைசாற்றுகின்ற பணியாளர்களாக திருமுழுக்கினூடாக மாற்றப்படுகின்றார்கள், புதுவாழ்வு பெறுகின்றார்கள். அப்போ உங்கள் எல்லோருடைய பணி என்ன? அன்பை பறைசாற்றுகின்ற பணி, அன்பை வளர்க்கின்ற பணி. நமது நாட்டிலே அன்பு தேவை, நமது குடும்பத்திலே அன்பு தேவை, நமது இனங்களுக்கிடையிலே அன்பு தேவை, நமது பங்கிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உறவுகளே, பிள்ளைகளே அன்பு தேவை. ஏனென்றால் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய குடும்பத்திலே கணவர் மனைவி எவ்வாறு வாழ்கிறீர்களோ அதைதான் உங்களுடைய பிள்ளைகளும் தங்களுடைய காலம் வருகின்ற பொழுது அதைத்தான் செய்ய போகின்றார்கள். இந்த பங்கிலே பொறுப்பாக இருக்கின்ற மக்கள் நீங்கள் எதை செய்கிறீர்களோ, உங்களுக்கிடையிலே அன்பு இல்லாவிட்டால் நீங்கள் ஒருவரை ஒருவர் இடித்து, ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி, ஒருவருடைய வாழ்வில் இன்னொருவர் தடையாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய பிள்ளைகளும் அதைத்தான் செய்ய போகின்றார்கள். ஏனென்றால் பிள்ளைகள் உங்களை பார்த்துதான் தங்களுடைய வாழ்வை ஆரம்பிக்கின்றார்கள். உங்களுடைய விசுவாசத்திலே அன்பு இல்லாவிட்டால், உங்களுடைய குடும்ப வாழ்விலே அன்பு இல்லாவிட்டால் நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கணக்கு சொல்ல வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் நீங்களே தடையாக இருக்கிறீர்கள். வேறு யாரையுமே பழி குற்றம் சுமத்த வேண்டாம். இன்றைய நற்செய்தியிலே மிக தெளிவாக சொல்லப்படுகிறது, ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவிலே நிறுத்தி பின்வருமாறு கூறினார், நீங்கள் மனம் திரும்பி உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள். மனம் திரும்பின்றா என்ன? மனம் திரும்பி என்பது மன்னித்தல், உன்னுடைய சகோதரியை மன்னித்தல், உன்னுடைய சகோதரனை மன்னித்தல், உன் கணவரை மன்னித்தல், உன் மனைவியை மன்னித்தல், பங்கிலே உள்ள பங்கு மக்களை மன்னித்தல், அதுதான் மனமாற்றம். நீ மனம் திரும்பி சிறு பிள்ளையை போலாகாவிட்டால், அது என்ன சிறு பிள்ளை? சிறு பிள்ளை என்றால் என்ன? நீங்க பார்க்குறீங்க சிறு பிள்ளைகள் அழகா வெள்ளை உடையெல்லாம் உடுத்தி நேற்று வந்திருந்தாங்க பவனிக்கு. அப்ப அந்த சிறு பிள்ளை என்றால் என்ன? கள்ளம் கபடமற்றவர்கள், கோவப்படுவார்கள், டக்கண்டு மன்னிச்சு விட்டுருவாங்க. அதுதான் சிறுபிள்ளைத்தனம். சிறுபிள்ளைத்தனம் என்பது இருதயத்திலே சேமித்து வைத்து சேமித்து வைத்து இன்னொருடைய வாழ்வை அழிப்பது அல்ல. சிறுபிள்ளைத்தனம் என்பது இன்றைக்கு நீ என்னை பழி வாங்கினாய், அடுத்த வருடம் அதே மாதம் நான் உன்னை பழி வாங்குவேன் என்று திட்டம் தீட்டுவதல்ல. சிறுபிள்ளைத்தனம் என்பது என்னுடைய வாழ்விலே எனக்கு நான் வர வேண்டிய இடத்தை நீ பெற்றுவிட்டாய்,
உனக்கு நான் வைத்து செய்கிறேன், எனது காலம் வருகின்ற பொழுது, எனது நேரம் வருகின்ற பொழுது உனக்கு நான் செய்கிறேன் என்ற உருமாப்பு அல்ல. சிறுபிள்ளைத்தனம் என்பது விட்டு கொடுத்தல், மன்னித்தல், ஏற்றுக்கொள்ளல், எல்லாவற்றையும் விட அன்பு செய்தல், தன்னலம் மறந்து அன்பு செய்தல். பிரியமான உறவுகளே, பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலி புனித குழந்தை திரைசாலினுடைய ஆன்மீகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நமது பங்கிலே அன்பு மேலும் மேலும் தழைத்து வளர புனித திரைசாலிடத்திலே நம்பிக்கையோடு வரம் கேட்டு இந்த திருவிழா திருப்பலி உங்களுடைய வாழ்விலே, உங்களுடைய குடும்ப வாழ்விலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே, உங்களுடைய எதிர்கால வாழ்விலே ஒளியாக ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று சொல்லி செபித்து இறை ஆசிரே உங்களுக்கும் எனக்கும் முடித்தாக. ஆமேன்.